ஓகே. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஜரியில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸ்கேல் அப் டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதோட பேக் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப் டிசைன் நம்ம நக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால ஸ்லீவ் பார்ட்லேயுமே கீழே வந்து நான் ஸ்கேல் அப் டிசைனில் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஸ்கேல் அப்க்கு இடையில ஒரு ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 4 நம்பர் அண்ட் சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட்ன்னு சொல்லி வரிசையாக சுற்றி சக்கரி டைப்பில் வச்சு நாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கீழே இருக்கிற பார்டர் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு சக்கரையும் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் மேலே ஸ்ட்ரைட்டாக சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு சக்கரிக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் லெஃப்ட் சைடுமே 4 நம்பர் அண்ட் சுகர் பீட், சென்டர்லேயுமே 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு முக்கட் டைப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நாட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்ல நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு கோடு போட்டு கேப் விட்டு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் வச்சு கொடுத்துருக்கோம். இதுக்கு இடையில வந்து செக்குடு கொடுத்துருக்கேன். ஸோ செக்குடு எப்பயுமே ஒன் சைட் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும், ஒன் சைட் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அனதர் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும். இந்த செக்கடோட சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு ஒவ்வொன்றா வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அந்த ட்ரையாங்கிளுக்கு பண்ணுற மாதிரி ஷேப் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து 3 நம்பர் பீலே வந்து நம்ம அழகாக வந்து ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து கொடுத்துருக்கோம், வச்சு நாட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் பீடு, மேலே ஒரு 4 நம்பர் பீடு, கீழே ஒரு 4 நம்பர் பீடும் தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். தென் மறுபடியும் ஒரு சுகர் பீட், 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்கேல் அப் டிசைனில் அப்படி வந்து வளைச்சு வளைச்சு வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கேல் அப்க்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப் வந்து நான் 3 நம்பர் பீடில் தான் நான் கொடுத்துருக்கேன், சுகர் பீடில் கொடுக்கல, பார்வையாக இருக்கணுங்கிறதுனால 3 நம்பர் பீடில் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்கேல் அப்க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து மேக்ஸிமம் வந்து நான் பஃப் ஸ்லீவ் போடலாம் தான் நினச்சேன், பட் கஸ்டமர் வந்து பஃப் ஸ்லீவ் வேணாம் அப்படின்னு சொன்னனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேலேயுமே வந்து பூட்டாஸ் டைப்பில் வந்து நம்ம அதாவது இதில் பேக் சைடு பூட்டாஸ் கொடுத்துருக்கேன்ல அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி சுகர் பீட் கொடுத்து முக்க டைப்பில் கீழே வச்சுட்டோம். ஸோ அதுக்கு மேலேயுமே வந்து நான் வந்து ஒரு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பூட்டாஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கேன், ஏன்னா மேலே வந்து நமக்கு நல்லா நிறைஞ்சாப்பில் இருக்கணுங்கிறனால நிறையா பூட்டாஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டோன் ஒட்டினது போக பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையுமே 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பண்ணுறனால நல்லா நமக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா கிராண்ட் லுக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஆரி விங்ஸ்வால் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆரி விங்ஸ்வால் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து டைரக்ட் கிளாஸஸும் சொல்லி கொடுக்குறோம். ஸோ பியூட்டிஷியன் கிளாஸஸும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பரான கிராண்டான ஹெவி பிரைடல் பிளவுஸோட மீட் பண்ணலாம். பா பாய், ஹாவ் எ நைஸ் டே. அந்த இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 days ஆச்சு. ஸோ நம்ம 4 days எல்போ ஸ்லீவ் அண்ட் வந்து நெக் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ, பா பாய், ஹாவ் எ நைஸ் டே.